ஒரு நாள் பாபா டைரக்ஷன் தியா டைரக்ஷன் கொடுத்தாங்க ஹைதராபாத் சிந்து மேக்கு நாங்க ஹைதராபாத் சிந்துல இருந்தோம் ஹைதராபாத்ல இருந்து 4 மணி நேரம் டிராவலிங்ல கராச்சி இருந்தது கடற்கரை ஓரமா அது ரொம்ப பெரிய நகரம் ஹைதராபாத் வந்து ஹில் ஸ்டேஷன் அதுவும் ரொம்ப நல்ல ஊரு பாபா சொன்னாங்க ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போறாங்க இல்லையா அது மாதிரி இப்ப நம்ம ஒரு மாசத்துக்காக ஒரு மாசத்துக்கு லீவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம ஒரு மாசத்துக்கு லீவ் எடுத்துக்கிட்டு கராச்சிக்கு போகலாம் இங்க இருந்து ஸ்டாப்படி பக்காவாக ஆரம்பிச்சது நிறைய பேர் குடும்பம் குடும்பமா தயாரானாங்க போறதுக்கு அங்க தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பாபா ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா எங்களை போல ஒரு 7-8 கன்னியாஸ் இருந்தோம் ரொம்ப கடுமையான பந்தனத்துல மாட்டிக்கிட்டோம் அம்மா அப்பா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல இவங்க ஏன்னா அவங்க போனா திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க எல்லாரும் போயிட்டாங்க எங்களுக்கு ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா அவ்வளோ கடுமையான காவல் இருந்தது யாரும் வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு அதுல நானும் ஒரு ஆளு நீங்க புரிஞ்சுக்கங்க அந்த நேரம் எங்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் மனசுல ரொம்ப ஆர்வம் இருந்தது இவ்வளோ சகோதரிகள் பாபா கூட இருக்காங்க அவங்கெல்லாம் இத்தனை நாள் பட்டி பண்ணி எவ்வளோ முன்னேறிவாங்க நாங்கெல்லாம் பின்தங்கி விடுவோம் ஆனா டிராமாவுடைய விதி அந்த மாதிரி இருக்குது ஒண்ணு செய்ய முடியல அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தை பருவத்தில இருந்தே என்னுடைய சன்ஸ்கார் என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் மேல ரொம்பவும் ஈடுபாடு விருப்பம் இருக்கும் பாகவதம் நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப அது பிடிச்சமானதா இருந்தது அதுல ஒரு முக்கியமான சாப்டர் எப்படி வந்து கோபிகைகளை நிறுத்தினாங்க கோபிகைகள் எப்படி அதீத சுகத்துல டான்ஸ் ஆடினாங்க என் மனசுல சங்கல்பம் வந்தது பகவான் நீங்களும் என்னை அந்த மாதிரி ஒரு கோபி ஆக்கியிருந்தீங்கன்னா நான் எவ்வளவு நடனம் ஆடியிருப்பேன் ஆனா நான் இந்த மாதிரி யோசிச்சது இல்லை கடைசியா இந்த மாதிரி ஒரு நாள் வரும் என்னுடைய இந்த பாக்கியம் உருவாகும் படியாக என்னுடைய நடிப்பும் ஆரம்பமாகும் படியாக இப்ப சொல்லுங்க அந்த நேரம் எங்களுடைய நிலைமை வீட்டுல இருந்த சகோதரியுடைய நிலைமை என்ன எப்படி இருந்திருக்கும் எங்களுக்கு பசியும் இல்ல தாகமும் கிடையாது அம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சோம் அம்மா நீங்க என்ன பண்ணிட்டீங்க எங்களுக்கு அப்புறம் அவங்க பார்த்தாங்க இதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க குடிக்க மாட்டேங்குதுங்க ஒண்ணும் செய்ய மாட்டேங்குதுங்க அவங்களுக்கு எங்க மேல கருணை வர ஆரம்பிச்சது நாங்க சொன்னோம் இங்க இந்த ஓமண்டல் இருக்கு இல்லையா அந்த இடம் கொஞ்ச சகோதரிகள் இருக்கிறவங்க தங்களுக்குள்ள வந்து சந்திச்சு சத்சங்கம் பண்றாங்க அதுக்காவது எங்களை அனுப்பி வைங்களேன் அப்ப அவங்க தயாராயிட்டு எங்களை அனுமதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிட்டோம் 3 நாள நாங்க எதுவுமே சாப்பிடல ஏன்னா அவங்களுக்கு எங்க மேல கருணை ஏற்பட்டது அப்ப நாங்க அங்க போனப்ப
போகாத சகோதரிகள் நாங்க எல்லாரும் ஒன்னா நமக்குள்ள சேர ஆரம்பிச்சோம். எல்லார் மனசுலயும் எவ்வளவு ஒரு துடிப்பு இருக்கும், தவிப்பு இருக்கும். அங்க பாருங்க எல்லாரும் எவ்வளோ அத்தீந்திரிய சுகத்துல அனுபவத்துல இருப்பாங்க. பாபா கூட சேர்ந்து ஞான ரத்தினங்களால பையன் நிறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்க சகோதரிகள் நாமெல்லாம் இப்ப இங்க எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கோமே. இப்ப எங்களால அத தாங்கிக்க முடியல. அப்ப என்ன பண்ணிருப்போம் நாங்க? எங்களுக்குள்ள பிளான் பண்ணினோம், ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வருவோமே, முடியுதா என்னன்ட்டு. ஏன்னா ரொம்ப தவிப்பு இருந்தது. அந்த மாதிரி பிளான் பண்ணினோம். ஒன்னு ஹைதராபாத் ஸ்டேஷன்ல இருந்து சகோதரிகள் போவாங்க, யாருக்கு பயம் இல்லையோ அவங்க, யாருக்கு பயம் இருக்கோ அவங்க அடுத்த ஸ்டேஷன்ல போய் ஏறிக்குவாங்க. ஏன்னா வீட்டுல பாக்குறாங்க இன்னும் வரலன்ட்டு உடனே ஸ்டேஷன்ல தான் வந்து பாப்பாங்க. எங்க எல்லாரையும் வீட்டுல போட்டு பூட்டிடுவாங்க. ஒரு நாள் பிக்ஸ் பண்ணினோம் நாங்க எல்லாரும். பாபாவுக்கு செய்தி கொடுத்தோம், பாபா நாங்க வர்றோம்ட்டு இந்த ட்ரெயின்ல வர்றோம். அப்ப நாங்க வீட்டுல இருந்து எதையும் எடுத்துக்கல. டிக்கெட்டுக்கு ரொம்ப அதிகமா பைசாவும் அந்த நேரம் ஆகாது இல்லையா. ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தோம், இன்னொரு ட்ரெஸ் உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிட்டோம். ஏன்னா பாபா கிட்ட போனதும் இன்னொரு ட்ரெஸ் வேணும் இல்லையா அணிந்து கொள்வதற்கு, அதனால அதை நாங்க உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டோம். வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது அது. இந்த மாதிரி நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். சாப்பாட்டை பத்தி எல்லாம் எதுவும் நாங்க கவலைப்படல. போனதுமே ரிசீவ் பண்ண வந்தாங்க எங்களை. டைம் போக போக வீட்டுல இருக்கவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வரைக்கும் இன்னும் வரல, எங்க போனாங்க, ஏன் வரல, ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அவங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் கேட்டாங்க, உங்க பொண்ணு வந்துச்சா, ஏன் பொண்ணு வரல, அவங்கள அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு போய் கேட்டாங்க, உங்க பொண்ணு வந்துச்சா. இதுங்க ரொம்ப ஏமாத்திடுச்சுங்க நம்மள, ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடந்துகிட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எல்லா அழ ஆரம்பிச்சவங்க எல்லாரும் சாந்தி ஆயிட்டாங்க. பாபா சொன்னாங்க, வந்துட்டீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு தந்தி கொடுங்க. ஏன்னா அந்த நேரத்துல இவ்வளவு டெலிபோன் எல்லாம் கிடையாது இல்ல. நாங்க வந்து நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம், நீங்க வந்து கவலைப்படாம இருங்க, புரிஞ்சுதா. பாபா வந்து எங்களை அவர் இருந்த இடத்துல, அதாவது வாடகைக்கு எடுத்த அந்த இடத்துல எங்களை இருக்க வைக்கல. அந்த காலத்துல தீதி கூட எங்களை மாதிரி பந்தனத்துல இருந்தவங்க, அவங்க கூட கொஞ்ச பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு தனியா வந்து ஒரு பிளாட் எடுத்து பாபா தங்க வச்சிருந்தாரு. எங்களையும் பாபா அவங்க கூட தங்க வச்சிட்டாங்க. அதாவது எங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரியான சூழ்நிலை. பாபா கிட்ட இருந்தோம் அப்படின்னாக்க உலகத்துல இருக்கிறவங்க பாபாவை குறை சொல்லுவாங்க, இவர் தான் வந்து இந்த பெண்களை கூட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னு. அதனால நாங்க தீதி கூட தங்கி இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரே பிரச்சனையாகி போச்சு. அவங்களுக்கு என்னாச்சு, என்ன ஆகும், என்ன ஆகும், திரும்ப வருவாங்களா மாட்டாங்களான்ட்டு. இந்த நேரத்துல ஒருத்தர், ஒரு மந்திரவாதி சூரதாசர், அவர் வந்தாரு. வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொன்னாரு, தாதா இவங்க மேல மந்திரம் போட்டுட்டாரு. மந்திரம் தெரியும்ல, கல்கத்தாவில இருந்து ஒரு மந்திரிச்ச பொடி கொண்டு வந்திருக்காரு, அதை இவங்க எல்லாருக்கும் அணிவிச்சிட்டாரு. நீங்க இவங்களுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு மந்திரித்த பொருள் எல்லாம் தர்றேன், நீங்க அதை கொண்டு போய் அவங்க மேல தூங்கினீங்கன்னா அவங்க தானாகவே இங்க ஓடி வந்துடுவாங்க, புரிஞ்சுதா. இந்த மாதிரி ஆன்டி ஓமண்டலி உருவாயிடுச்சு. ஒன்னு ஓமண்டலி, இன்னொன்னு ஆன்டி ஓமண்டலி உருவாயிடுச்சு. அப்போ திடீர்னு முதல்ல மனோகர் தாதி இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா வந்தாங்க சந்திக்கிறதுக்காக, பாக்குறதுக்காக. பாக்க வந்தாங்க, பங்களா தனித்தனியா தானே இருந்தது, அவங்கள யாரும் தடை பண்ணவும் முடியாது, நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. பாபா சொன்னாங்க, அவங்க வந்திருக்காங்க, நீ போய் அவங்கள பாரு, அவங்களுக்கு புரிய வைக்கினாங்க.
மனோகர் தாதி கிட்ட அவங்க பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே வெளில கூட்டிட்டு போய், வெளில கார் நின்னுகிட்டே இருந்தது. அவங்களுடைய முடிய பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு கார்ல கொண்டு போய் ஏத்திட்டாங்க. நேர வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்க வந்தாங்கன்னா மத்தவங்களுக்கு தைரியம் வந்துடும் இல்லையா? என்னுடைய அம்மா அவங்க கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு தாய்மார்கள் அவங்க மந்திரச்ச பொருள் கொஞ்சம் தானியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதை கையில கொண்டுகிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட அவர் சொன்ன அவங்கள்ட்ட பேசும் போது இத நீங்க தூவுனீங்கன்னா அவங்க தானாவே வந்துடுவாங்க, மந்திரம் அவங்க மேல பிரபாவத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி சொல்லி அனுப்பினாரு. ஏழு எட்டு தாய்மார்கள் சேர்ந்து வந்தாங்க. பங்களால தோட்டம் இருந்தது. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு அம்மாவும் சில பேருக்கு மாமியார் எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் போனீங்க, நீங்க ஏன் போனீங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த மந்திரித்த பொருளை எங்க மேல தூவமும் செஞ்சாங்க. நாங்க சொன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, நாங்க ஒண்ணு செய்யல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க பார்த்தாங்க இந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் ஒண்ணும் இதுக்கு மேல ஏற்படல. மந்திரம் இருந்தா தானே பாபா ஒண்ணும் அழியக்கூடிய மந்திரமா போட்டிருக்கிறாங்க. மந்திரம் இருந்தா தானே அது எங்களை விட்டு போகும். ஆனா உலகத்துல அந்த மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்திட்டாங்க. ஓமண்டலில மந்திரம், ஓமண்டலில மந்திரம், மந்திரம்னு சொல்லி அதையே பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க. ஒண்ணு ஞானத்தினுடைய மந்திரம், வேற எந்த மந்திரமும் கிடையாது. நிறைய அவங்க இந்த விஷயத்த பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க. நாங்க சொன்ன நீங்க போங்கம்மா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு சாப்பிடலாம் கொடுத்தோம், ஆனா அவங்க சாப்பிடல, திரும்பி போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? அப்புறம் ஆன்டி ஓ மண்டலி எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணினாங்க, இவங்க மேல வாரண்ட் போடலாம், வாரண்ட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணினாங்க. அந்த நேரத்துல ஆங்கிலேய அரசாங்கம் அவங்க ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜட்ஜ் எல்லாம் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, 16 வயசு பெண் வந்து, 16 வயசு பெண்ணா மைனர், 18 வயசு, 2 வயசா அதிகப்படுத்தி அவங்கள கொண்டு போயிட்டு ஜட்ஜு கிட்ட நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் போட்டதுக்கு அப்புறமா எங்க மேல எல்லாம் வாரண்ட் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சம் பேரா எல்லாருமே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். எனக்கும் ஒரு நாள் வந்தது. சத்சங்கம் முடிஞ்சதும் பாபா சொன்னாங்க, குழந்தை உன் பேர்லயும் வாரண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன். பாபா சொன்னாங்க, நீ போய் ஜட்ஜுக்கு புரிய வை, அவர்கிட்ட பேசு, கன்வின்ஸ் பண்ணு. ஆனா அவங்க எங்க கேக்குறாங்க சொல்றத? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இந்த விஷயம்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்ப நீ வந்து உங்க அம்மா அப்பா கூட தான் இருந்த ஆகணும், அதுதான் வந்து நியமம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எங்களை கட்டுப்படுத்திட்டாங்க. அங்க நின்னுட்டு இருந்தாங்க எங்க சொந்தக்காரங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்க கார்ல எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. ராத்திரி நேரம், ராத்திரி முடிஞ்சு காலையில நாங்க வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க எங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை என்னத்த சொல்றது? சூரதாசருக்கு இது ஒரு பெரிய வேலையாவும் ஆகி போச்சு. வீடுகளுக்கு எல்லாம் வருவாரு மந்திரம் செய்யறதுக்காக. மந்திரத்தை சொல்லி தண்ணி குடுக்கறது, பழங்களை சாப்பிட வைக்கிறது, இது மாதிரி எல்லாருக்கும் செஞ்சுகிட்டே இருந்தாரு. நான் உங்ககிட்ட சொல்றேன், 6 மாசம் இந்த மாதிரி அவர் என் மேல மந்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. என் கூட ஒரு 2-3 சகோதரிகள் வாரண்ட்னால வந்தவங்க கொஞ்சம் பலகீனம் ஆயிட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்ப இவர் என்ன சொன்னா, இவர் மேல கம்மியா தான் மந்திரம் விழுந்திருக்கு, ஆனா என் மேல ரொம்ப ஜாஸ்தி மந்திரம் பட்டுருச்சு, இவங்களை தனியா வைக்கணும்னு சொல்லி நீ தனியா வச்சுட்டாங்க. பாருங்க, மந்திரம் இருந்தா தானே அது வெளியே போறதுக்கு. அவர் அவங்களுடைய மந்திரத்தை என் மேல ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணினாங்க, ஆனா அவங்களுடைய எதுவுமே நடக்கவே இல்லை.
எனக்கு ரொம்ப சிரிப்பா வரும். யாரா சொல்றாங்க இன்னாரு மேல மந்திரத்தை வெளியில மந்திரம் போட்டு அவங்களுடைய மந்திரத்தை நாங்க வெளியேற்றிட்டோம்னு சொன்னா சிரிப்பு வரும். அது மனதினுடைய பலகீனம், ஆத்மாவினுடைய பலகீனம். அதனாலதான் மந்திரத்தினுடைய பிரபாவத்துல வர்றாங்க. ஆனா யார்கிட்ட ஞானத்தினுடைய உண்மையான பிரபாவம் இருக்கு, பரமாத்மாவினுடைய சேர்க்கையின் பிரபாவம் இருக்கு, அவங்களுக்கு எதுனாலும் சரி இந்த மந்திரங்கள் எந்தவித சக்தியும் எதுவுமே வேலை செய்யாது. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். 6 மாசம் அவங்க நம்ம வீட்டுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சில நாட்கள் நான் சாந்தியாகி உட்கார்வேன். உடனே எங்க அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து அந்த மந்திரத்துடைய பிரபாவம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில நாள் ஏதாவது நான் பேசினேன் அவங்க கூட அப்படின்னா, இவங்களுக்கு மறுபடியும் மந்திரத்துடைய பிரபாவம் அதிகமாயிடுச்சு, நீங்க எல்லாம் ரொம்ப பொய் பேசுறீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அமைதியாகி உட்கார்ந்தேன்னா கம்மியாயிடுச்சு. பேசுனா நீங்க சொல்றீங்க ரொம்ப அதிகமா மந்திர பிரபாவம் ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், ஒண்ணும் நடக்காது, நீங்க உங்க பைசாவை எவ்வளவு செலவு வீணாக்கணுமோ வீணாக்கிக்கோங்க, எனக்கு பிரபுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டு விட்டது, அந்த உண்மையான மந்திரம் அன்பினுடைய மந்திரம் ஏற்பட்டு விட்டது, இந்த மந்திரம் உங்களுடைய மந்திரங்கள்லாம் எனக்கு எந்த பிரபாவத்தையும் ஏற்படுத்தாது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த மாதிரி நான் பாபாவையும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இடையிடையில என்னுடைய தோழிகள் வந்தாங்க, ரூபத்தை மாத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ், என்னைய பார்க்க வந்தாங்க. எங்க அம்மாட்ட சொன்னாங்க, வீட்டை விட்டு கொஞ்சம் அனுப்பி வைங்க எங்களோட, நான் இவங்க புத்தியிலிருந்து எல்லா விஷயத்தையும் நீக்கிடுறேன். எங்க அம்மா சொன்னாங்க, என்னமாச்சும் பண்ணி எதையாவது செஞ்சு இவங்க அங்க போறதையே ஸ்டாப் பண்ணிடணும், மறந்தே போயிடணும்ட்டு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுடைய அந்த ஓமண்டலியினுடைய இடம் இருந்தது இல்லையா, அங்க கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாருக்கூடிய சந்திச்சுட்டு நான் வந்துகிட்டே இருந்தேன். அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இல்ல இல்ல இதுங்க ஓமண்டலியில இருக்கிற பெண்கள் ரூபத்தை மாத்திக்கிட்டு வந்திருக்காங்க, அதுல ஒருத்தங்க மனோகர் தாதி எங்களை பார்க்க வருவாங்க. அந்த நேரம் பாபா அவங்களுக்கு பகுரூபி பல ரூபங்களை எடுப்பவர் பேர் வச்சாங்க. உருவத்தை மாத்திக்கிட்டு வருவாங்க, கலர் டிரஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க. வந்துட்டு நான் வந்து ஒரு சகோதரி, என்னுடைய சகோதரி வந்து பந்தனத்துல இருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு பார்த்து நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த மாதிரி வந்தது. எனக்கு என்னைய வந்து இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணா எல்லாருமே வெளிநாட்டுல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இங்க அனுப்பி வைங்க, இவள உங்களுக்கு தலைவலியும் குறையும், இவங்களால போகவும் முடியாது. நான் யோசிச்சேன், ஐயோ இது ரொம்ப பெரிய கஷ்டமாச்சே, நான் வேற நாட்டுக்கு போயிட்டேன்னா நான் பாபாவை எப்படி சந்திக்கிறது, பாபாவுடைய முரளி எனக்கு எப்படி கிடைக்கும். கடைசியா நான் வந்து டிக்கெட்டும் வந்துருச்சு, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க என்னை கூட்டிட்டு போவீங்களா உங்களோட, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உங்களை ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நான் சொல்லுவேன், ஏன்னா இவங்களை பத்தி எனக்கு இவங்கள தெரியவே தெரியாது, இவங்க என்னைய எங்கயோ பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க. ஜெயிலுக்கு போகணும்னா என் கூட வாங்க. அவங்களும் பயந்துட்டாங்க, இது ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கு, ட்ரெயினும் போயிடும், டிக்கெட்டும் கேன்சல் ஆயிடும், நான் ஜெயிலுக்கு வேற போக வேண்டியதா இருக்கும். நான் சொன்னேன், நான் சொல்லுவேன், இவங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இவங்க யாருன்னே தெரியாது, என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அவங்க பயந்துகிட்டு இந்த ப்ரோக்ராம பாவம் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னுடைய அண்ணன் வந்தாங்க அதுக்கப்புறமா. அண்ணனுக்கு என் மேல ரொம்ப அன்பு உண்டு. கேட்டாங்க, என்ன விஷயம் பாருங்க, நான் சத்சங்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், இதுல எந்த தப்பும் கிடையாது, எனக்கிட்ட ஏதாவது குறை இருந்து தப்பு இருக்குதுன்னா பார்த்து நீங்களே சொல்லுங்க, ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் மீராவாக ஆகணும் அப்படின்ட்டு, மீரா போல ஆகணும், இவங்க என்னைய தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்றாங்க என் மேல மந்திரம் போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன மந்திரம் போட்டுட்டாங்க, நான் இருக்கிற மாதிரி தானே இருக்கிறேன், இதுக்காக வீட்டுல கட்டி போட்டு வைப்பாங்களா என்ன. எங்க அண்ணனுக்கு என் மேல ரொம்ப கருணை வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு.
கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியில போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. வெளியில போகும்போது என் தங்கச்சி என் கூட வருவாங்க. அவங்க கூட இல்ல அண்ணி கூட நான் வெளியில போவேன். சில நேரம் எங்க லவ்கி அக்கா கிட்ட போவேன். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு தவிப்பு இருக்கு, எப்படியாவது ஒரு முறை போய் பாபாவை சந்திச்சுட்டு வந்துடணும். ஒரு நாள் நானு எங்க அக்காவை பாக்குறதுக்காக தங்கச்சி கூட போனேன். நான் எப்படி போறது பாபாவை பாக்குறதுக்கு, இன்னைக்கு கண்டிப்பா போய் பாக்கணுங்கிற எண்ணம் இருந்தது எனக்கு. அப்ப வழியில நானு வாழைப்பழம் திராட்சை பழம்லாம் இருந்ததை பார்த்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன் இதை வாங்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா இவங்க வாங்குறதுல பிஸியா இருந்தாங்கன்னா நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம் நான் நினைச்சேன். அவங்க என்ன நினைச்சாங்க, எப்பவுமே எதையுமே கேட்காது, இது இன்னைக்கு முடியாது நம்ம எப்படி சொல்றது. அவங்க அதை வாங்க ஆரம்பிச்சதும் நான் அங்கிருந்து ஓடிட்டேன். தெருவில் ஓடி 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 நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். அங்கே ஓமண்டலியினுடைய ஒரு குடும்பத்தினுடைய சகோதரி அங்கே இருந்தாங்க. எனக்கு தெரியும் அவங்க அங்கதான் இருக்காங்கன்ட்டு. நான் ஓடி ஓடி அங்க வந்து சேர்ந்துட்டேன். என்னுடைய தங்கச்சி என்னைய தேடி தேடிக்கிட்டு அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கினாங்க. அதையே தனியா விட்டுட்டு போறேன்னு எல்லாரும் கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட போனதுமே, இந்த சகோதரி கிட்ட போனதுமே என்னைய பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நான் சொன்னேன், என்ன சீக்கிரமா நீங்க மறைச்சு வைங்க, என்னை யாராவது தேடிக்கிட்டு இங்க வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க ஓமண்டலியில இருக்கிறவங்க இங்க தங்கி இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க உங்க வீட்டுலதான் அதை தேடுவாங்க. நான் உன்னை எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த அலமாரி இருக்கு இல்லையா, அழுக்கு ட்ரெஸ் போட்டு வைக்கிறீங்க இல்ல, அதுல துவாரம் இருக்கும், அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னை அதுல உட்கார வைங்க, மேல கொஞ்சம் ஒயிட் ட்ரெஸ் அது மேல வச்சிடுங்க, மூடி வைங்க, அப்ப யாருக்கும் சந்தேகம் வராது. உள்ளுக்குள்ள பயம் இருந்தது. நான் உட்கார்ந்தேன், உட்கார்ந்ததுமே எங்க பெரியக்கா வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள என்னைய தேடிக்கிட்டு. பாவம் அந்த அம்மாவை ரொம்பவும் பயமுறுத்தினாங்க. நீதான் எங்க என்னுடைய சகோதரியை நீ மறைச்சு வச்சிருக்க, இல்லாட்டி அவங்க எங்க போவாங்க. ஸ்டேஷன்ல சில பேர் என்னைய தேடிக்கிட்டு போனாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஸ்டேஷன்ல பார்த்தாங்க ட்ரெயினும் போயிடுச்சு, நான் இல்ல. இவங்க வீட்டுல வந்து பாக்குறதுக்காக வந்தாங்க. பார்க்க வந்ததும் நீங்களே பாருங்க, வீட்டுலாம் திறந்தா இருக்கு, நல்லபடியா தேடி பார்த்துக்கோங்க. தேடி பார்த்துட்டு நான் இல்ல, எனக்கு உள்ளுக்குள்ள என்ன பயம்னா என் பக்கத்துல வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாட்டி இருந்துட்டே இருந்தது. அவங்க தேடி பார்த்துட்டு காணோன்னையும் திட்டு திட்டு திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அலமாரியை விட்டு நான் வெளியில வந்தேன். அப்புறம் நானு சாயந்தரம் ஒரு வக்கீல் இருந்தாரு யஜ்யத்தின் சார்பாக, அவரை சந்திக்கிறதுக்காக அவரை பாக்குறதுக்காக நான் போனேன். அவர்கிட்ட சொன்னேன், இவங்க என்னை 6 மாசமா என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த மாதிரி என்னை ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்தினாங்க. நான் இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா பாபாவை பாக்குறதுக்கு போவேன். நான் உங்களுக்கு இந்த செய்திய சொல்றேன். நான் அந்த மாதா கிட்ட சொன்னேன், ராத்திரி 11 மணி ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெயின் காலைல 4 மணிக்கு போய் சேர்ந்துரும், அதுல என்னைய கூட்டிகிட்டு போங்க. ஆனா இந்த ட்ரெஸ்ல வேண்டாம், நீங்க எனக்கு வந்து கலர் ட்ரெஸ் கொடுங்க, கொஞ்சம் நகையும் அணிய வையுங்க. நான் ட்ரெயின்ல உட்காரும் போது அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு தான் உட்காருவேன், உங்க மருமகள் போல. ஏன்னா ட்ரெயின்லயும் யாரும் என்னைய பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நானு அந்த 11 மணி ட்ரெயின்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு 4 மணிக்கு போய் சேர்ந்தாச்சு. 4 மணிக்கு போய் சேர்ந்ததுமே பாபாவுடைய பங்களா எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நாங்க அங்க போய் சேர்ந்துட்டோம். பாபா சத்சங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே போய் பாபாவை போய் பார்த்து, பாபாவுக்கும் தெரியும் இந்த குழந்தை கடுமையான பந்தனத்துல இருக்குது. அந்த நாட்கள்ல பாபா யஜ்யத்துல நிறைய பசுமாடு வச்சிருந்தாங்க. அதுல ஒரு பசுமாட்டுக்கு என் பேரை வச்சிருந்தாங்க. அது ரொம்பவும் அழுதுகிட்டே இருக்குமா, கண்ணீர் விட்டுகிட்டே இருக்கும். பாபா சொன்னாங்க,
இந்த குழந்தை வந்து ரொம்பவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சகோதரிகள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த பசு போல அந்த குழந்தையும் கண்ணீர் விட்டுட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. ஆமா, நான் அங்க போய் சேர்ந்துட்டேன். அந்த நேரம் நம்ம அமைப்பின் மீது நிறைய கேசஸ் நடந்துட்டு இருந்தது, 40 கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதுல நானு அதிக நாள், அதனால அங்க நான் அதிக நாள் இருக்க முடியாது. 4 நாள் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் திரும்பி வீட்டுக்கு போனேன்னா என்னை இன்னும் கடுமையா பந்தனப்படுத்திடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் சன்ஸ்தா இந்த அமைப்புக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால நான் பாபாட்ட சொன்னேன், பாபா உங்களை பார்க்கணும்ன்ற தவிப்பு இருந்தது, அதனாலதான் நான் வந்தேன். அப்புறம் பாபா சொன்னாங்க வீட்டுக்கு போக சொல்லி, அவருடைய கட்டளையின்படி என் வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். என்னுடைய சகோதரன், என்னுடைய அண்ணா, அவங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. கண்டிப்பா அவங்க மனசுல வந்திருக்கும், நான் அவங்களை ஏமாத்திட்டேன்ட்டு. பரவாயில்ல, எதுனாலும் சரி, நான் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். ஒரு ஒரு வண்டியில போய் நான் ஏறினேன். அதே வண்டியில தான் எங்க அண்ணன் கராச்சிக்கு வந்தாங்க. நான் ஆசிரமத்துல போய் என்னைய பார்த்து என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு அவங்க வந்தாங்க. நான் அங்க போனதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசிங்க. நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க என்னைய வந்து. அவங்க என்ன பண்ணினாங்க, காலில் சங்கிலி வச்சு கட்டிட்டாங்க, மிருகமாக ஆக்கிட்டாங்க என்னைய. அதாவது எங்கேயும் திரும்பி ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்நானம்லாம் பண்ணணும்னா அந்த நேரத்துல திறந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி காலில் சங்கிலியை கட்டி தூணோட பிணைச்சி வச்சிடுவாங்க. ஆனாலும் எனக்கு எந்த கஷ்டமும் வரல. என்னன்னா, பாகவதம் படிக்கும் போது நான் படிச்சிருக்கேன், கோபிகளுடைய காலில் வந்து சங்கிலியை கட்டி வைப்பாங்கன்னு. அப்ப நான் தான் அந்த கோபி, இந்த மாதிரி எனக்கு பார்ட் இருக்குன்னு நான் நினைச்சுக்குவேன். இந்த மாதிரி பாருங்க, ஏதாச்சும் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னுடைய சகோதரி, என் அக்கா வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அவங்க என்னுடைய பூட்டை திறந்து விட்டாங்க. நான் சொன்னேன், நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தணும் இல்லையா என்னுடைய பார்ட்டில், நான் வந்து என்னைய ஃப்ரீ பண்ணிட்டேன். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க என்னன்னா, நான் வந்து சரியாயிட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. ஆனா அந்த மாதிரி இருக்க முடியுமா? நீங்களே யோசிங்க, முரளியும் இல்ல, யார் என்னை பார்க்க வர்றவங்களும் இல்ல. 2 வருஷம் வரைக்கும் என்னுடைய பார்ட்டி இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா சூக்ஷமத்துல பாபா கிட்ட என் புத்தி இணைந்தே இருந்தது, அப்படியே மிக்ஸ் ஆகி இருந்தது. டிராமாவை பார்த்து, என்னுடைய பார்ட்டை பார்த்து, பாபா எப்போ அப்படி ஒரு நாள் வரும், நான் உங்ககிட்ட வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட சேர்ந்து போயிட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா போய் பாபாவை சந்திப்போன்ற நம்பிக்கையோட இவங்களோட சேர்ந்து போயிட்டேன். இந்த மாதிரி 2 வருஷம் வரைக்கும் இந்த பார்ட் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஆன்டி ஓமண்டிலிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, எங்க அம்மா அப்பாட்ட சொன்னாங்க, வாங்க கவர்மெண்டினுடைய செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கலாம். அவங்க அவங்களுடைய பெண்களை கூட்டியாந்து விட்டுடுவாங்க. இப்போ அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கணும்னா பாவம் ரொம்ப கடினமான விஷயம் இல்லையா? நாம இங்க எப்படி இருக்கிறது, எப்படி உண்ணாவிரதம் இருக்கிறது, நல்லாவும் இருக்காது இல்ல அவங்களுக்கெல்லாம். அப்புறம் அவங்க இன்னொரு முடிவு பண்ணினாங்க, கராச்சியில ஒரு பெரிய இரும்பு வியாபாரி, இந்தியாவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருடைய பங்களா கராச்சியில கிளிப்டன்ல இருந்தது. பிரம்மா பாபாவுடைய பங்களாவுக்கு எதிர்த்தாப்புல இவருடைய பங்களா இருந்தது. அவர்கிட்ட இவங்க போய் சொன்னாங்க, நீங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு புரிய வையுங்க, முடிவு பண்ணுங்க, முடிவு பண்ணி விடுங்க. ஏன்னா கவர்மெண்டே வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இவங்க என்ன இப்படி வாரண்ட்டுக்காக போறாங்க, அழுதுகிட்டே போறாங்க, அப்படி என்னதான் வந்து இங்க நடக்குது, அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவங்களால ரொம்ப உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியல. 3 நாள் அந்த இரும்பு வியாபாரி கூட இருந்தோம், எங்க வீட்டுல இருக்கவங்களும் அங்கேயே தான் இருந்தாங்க.
இவ்ளோ நேரம் உங்களுக்கு கடைசியா அந்த சுகமான நேரம் வந்து விட்டது. அவர் என்கிட்ட எங்க கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குது, தாதா உங்களுக்கு என்ன ஞானம் கொடுக்கறாரு, என்ன கத்து கொடுக்கறாரு, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன செஞ்சாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா அனுபவத்தை அவர் கேட்டாரு. அவர் மேல ரொம்ப நல்ல பிரபாவம் நம்மளை பத்தி ஏற்பட்டது. ஏன்னா உண்மையான விஷயம் உண்மையா தானே இருக்க முடியும். எங்க வீட்டுல இருக்கிறவங்க அவர் வீட்டுலதான் சாப்பிட்டாங்க. அவருக்கு தனியா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. எங்களுக்கு சாப்பாடு பாபா வீட்டுல இருந்து வந்தது. மூன்றாவது நாள் தீர்ப்பு சொல்லப்பட வேண்டிய நாள். தோட்டத்துல பெரிய பெரிய நியூஸ் பேப்பர் காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுல அவங்க இத சொன்னாங்க. அவர் இத சொன்னாரு என்னன்னா, பாரத நாட்டினுடைய உண்மையான தேவிகள் இவங்க. இன்னைக்கு இந்த மாதிரி தேவிகள் தான் பாரத நாட்டுக்கு அவசியம் தேவை. இவங்களுடைய அம்மா அப்பா அஞ்ஞானிகளா இருக்கிறதுனால தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேவிகளை தடை பண்ண கூடாது. இதுதான் என்னுடைய தீர்ப்பு. நாங்கெல்லாம் கை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கும் வந்து மந்திரம் போட்டுறாங்க போல இருக்கு. அதனாலதான் இவங்க ஃபேவரா தீர்ப்பு சொல்றாரு. ஆனா மந்திரத்தினுடைய விஷயமே இல்ல, ரியலான விஷயம் இல்லையா. அப்புறம் அவர் சொன்னாரு, நான் 15 நாட்கள் இவங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கறேன். நீங்க உங்க கூட அவங்க வருவாங்க. 15 நாளைக்கு அப்புறமா நீங்க அவங்கள திருப்பி அனுப்பல அப்படின்னா நான் இவங்கள கூப்பிட்டுக்குவேன். இதுதான் அந்த தீர்ப்பாக இருந்தது. அப்பிலிருந்து எங்களுடைய பந்தனங்கள் துண்டிக்கப்பட்டது. அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறமா எங்க பந்தனம் குறைஞ்சது. நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஏதாவது தடை பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல. ஆனா அந்த நேரம் ஸ்தாபனையினுடைய காரியம் நடந்தது. ரொம்ப விசித்திரமான காட்சியாக இருந்தது. எவ்வளவு பேர் சத்சங்கத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கணவன், அவங்களுடைய அம்மா அப்பா, ரொம்ப குழப்பம், ரொம்ப பிரச்சனையா இருந்தது. வெளிநாட்டுல ஒரு செய்தித்தாள்ல வந்தது, ஒரு சிந்துல ஒரு பெரிய மந்திரவாதி வந்திருக்கிறாரு. அவர் இத்தனை கன்னியாக்களை தாய்மார்களை தண்ணீரம் வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நியூஸ் பேப்பர்ல வர ஆரம்பிச்சது. அப்ப வெளிநாட்டுல இருக்கிற எங்களுடைய உறவினர்கள்லாம் சொன்னாங்க, இவங்களை அங்க போக விடாதீங்க, அவங்கள தடை பண்ணுங்க. அப்புறம் நாங்க எங்க அம்மா அப்பா கூட போனோம். போயிட்டு அவங்கள்ட்ட புரிய வச்சோம், நீ உங்களுக்கு எங்க மேல அன்பு இருக்குதுன்னா பாருங்க, நாங்க பாபாவை எப்பவும் விட முடியாது, ஞானத்தையும் விட முடியாது. எங்களுக்கு பரமாத்மா தூண்டுதல் கொடுத்திருக்கிறார் வெளிநாட்டு சேவை செய்ய சொல்லி, நாட்டுக்கு சேவை செய்ய சொல்லி. நான் நாட்டுக்கு சேவை பண்ணுவேன், உண்மையான மீரா ஆகுவேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குதுன்னா வர்றதுக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு போவோம். ஆனா நாங்க வந்தது இந்த மாதிரி தடை பண்ணீங்கன்னா எப்பவுமே நாங்க வர மாட்டோம். புரிய வச்சோம். அப்புறமா கடிதம் வாங்கி கொண்டு 15 நாட்களுக்கு பிறகு பாபா கிட்ட போய் சேர்ந்தாச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து பாபாவுடைய அறிவுரை என்ன அப்படின்னா, குழந்தைங்களே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. பாபா எப்பவுமே சொன்னது இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க கூட சண்டை போடுங்க. சண்டை அவங்கதான் நம்ம கூட போட்டாங்க, அவங்கதான் விரோதி ஆனாங்க எங்களை தடை பண்ணிக்கிட்டு. ஆனா பாபா எப்பவுமே அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. வீட்டை விட்டுட்டு வாங்க, இங்க வந்து இருங்கன்னு சொன்னதே கிடையாது. அப்புறம் அது ஒரு பெரிய கதை. பாபா எங்களை அனுப்பினாங்க. ஒரு நாள் போயிட்டு உங்க அம்மாவை வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாங்கினாங்க. நாங்க போனோம் அவங்கள கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு. அப்ப எவ்வளவு டெஸ்ட் பேப்பர் நாங்க ஃபேஸ் பண்ணிருப்போம். நாங்க அவங்கள தயார் பண்ணுவோம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அங்க போயிடாதீங்க, உங்க மேலேயும் மந்திரம் போட்டுடுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப முயற்சி பண்ணி பாபா கிட்ட ஒரு வாரம் தங்குறதுக்காக கூட்டிக்கிட்டு வந்தோம். அவங்க சாக்காரத்துல பாபாவை பார்த்தாங்க, பாபாவுடைய ஞானத்தை கேட்டாங்க. எங்க நாங்க ஃபுல் டே செய்யற வேலையெல்லாம் பார்த்தாங்க. எங்க லௌகிக் அம்மா சபையில நின்னுக்கிட்டு பாபா கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னைய மன்னிச்சிடுங்க, என்னைய மன்னிச்சிடுங்க, நான் வந்து இவங்க இதுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு என்னைய மன்னிச்சிடுங்க. அப்போ
பகவான் வந்து கருணையினுடைய கடல். அவர் சொன்னாரு, உன் மேல எந்த குறையும் இல்ல குழந்தை, நீ உன்னுடைய பார்ட்ட பிளே பண்ண, இது இதனுடைய பார்ட்ட பிளே பண்ணாங்க. பாபாவும் மன்னிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நாங்க முதல்ல ஒரு சேவா பண்ணினோம் நண்பர்கள் உறவினர்களுக்கு, அவங்கள ஞானத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தோம், அவங்களுக்கும் நன்மை செய்தோம். அதுக்கப்புறம் நாங்க நாட்டின் சேவைக்கு வெளியில போனோம். அதெல்லாம் பெரிய பெரிய கதை. எப்படி சேவைக்கு நாங்க போனோம், எப்படி பாபா எங்களை 14 ஆண்டுகள் தயார் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, குழந்தைங்க நீங்க வெளியில போகணும், நான் உங்களுக்காக மட்டுமே நான் வரல, நீங்க வெளியில போகணும், அவங்களுக்கும் நீங்க நன்மை செய்யணும், இல்ல செய்ய வேண்டாமா, நீங்க தான் மக்களுக்கிடையே போகணும் எல்லாரையும் தூய்மை ஆக்குவதற்காக. நாங்க சொன்ன, பாபா அது எப்படி நடக்கும், நாங்க உலகத்தையே பார்த்ததே கிடையாது, அந்த உலகத்துக்கு போய் எங்களை அனுப்புறீங்க, எப்படி அனுப்புவீங்க? பாபா சொன்னாங்க, இல்ல குழந்தைகளே, நீங்க ஞான கங்கைகள். இந்த மாதிரி பாபா எங்களுக்குள்ள நிறைய சக்தியை நிறைச்சாங்க. சொன்னாங்க, டெல்லியில செங்கோட்டையில போய் கொடியேத்தணும். நாங்க டெல்லிக்கு போனதே கூட கிடையாது, அங்க போய் எப்படி கொடியேத்துறது, என்ன பண்றது? பாபா சொன்னாங்க, பிளான் பண்ணுங்க, பிளான எழுதி கொடுங்க. பிளான பார்த்துட்டு பாபா எங்களுக்குள்ள அவ்வளோ தைரியத்தை நினைச்சு அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய கதை, ஒரு நாள் கதை கிடையாது. இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்தாபனையினுடைய இந்த அலௌகீக காரியத்தினுடைய முறை வந்து முற்றிலும் தனிப்பட்டது. அத பத்தி கொஞ்சம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இருக்கேன். நீங்க எல்லாருமே கூட அந்த மாதிரி நேரத்துல வந்திருக்கீங்க. பாபாவுடைய லட்சக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க. உங்களுக்கு உண்மையான தூண்டுதல் பாபா சொல்லியிருக்காங்க. என்னுடைய வெளிநாட்டு குழந்தைங்க எல்லாம் வருவாங்க. அதை நாங்க இப்ப பிராக்டிக்கல்ல பாக்குறோம், பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறோம். நல்லது. ஓம் சாந்தி.